அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக உள்ளாட்சி தேர்தலின் பொழுது வாக்குச்சாவடி முகவர் நியமனம் எவ்வாறு செய்வது, அதற்கான படிவம் 11 வந்து எவ்வாறு தலைமை அலுவலர் வந்து பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 முகவர்கள் வரை நியமனம் செய்யலாம். 2, வாக்குச்சாவடிக்கு நியமிக்கப்படும் முகவர்கள் அவ்வாக்குச்சாவடிக்கு உட்பட்டோடு வாக்காளர் அடையாள அட்டை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். இதனை வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் சரிபார்க்க வேண்டும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ வாக்குச்சாவடி முகவருக்கு உட்பட்ட வாக்காளராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். படிவம் 11 படிவத்தை வேட்பாளர் தான் யாரை தேர்தல் முகவராக நியமனம் செய்கிறேன் என்பதை தெரிவித்து அவரது பெயர் விவரங்களை குறிப்பிட்டு தனது கையொப்பமிட்டு அளித்திருப்பார். இந்த படிவத்தை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முகவரிடமிருந்து பெற்று அதில் உள்ள வேட்பாளரின் கையொப்பத்தை இதற்கென வழங்கப்பட்டுள்ள மாதிரி கையொப்பத்துடன் சரிபார்த்திட வேண்டும். மேலும் அந்த முகவரின் கையொப்பத்தையும் அப்படிவத்தில் பெற்றிட வேண்டும். ஸோ இந்த படிவம் அப்படிங்கிறது வந்து படிவம் 11. அதை வந்து எப்படி பூர்த்தி செய்வதுன்னு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். 5, தேர்தல் நடத்தும் அலுவலர் வழங்கிய அடையாள அட்டையை சம்பந்தப்பட்ட முகவர் அணிந்திருக்க வேண்டும். வாக்குப்பதிவின் போது ஒரு வேட்பாளரின் 2 முகவர்களில் ஒருவரை மட்டும் உள்ளே இருக்க அனுமதிக்க வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலரால் முகவர்களுக்கு என்ட்ரி பாஸ் வழங்கப்பட வேண்டும். ஸோ இது போன்ற குறிப்புகளை வந்து தலைமை அலுவலர், அதாவது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்து கவனத்தில் கொண்டு தன்னுடைய வாக்குச்சாவடியில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களை வந்து நியமனம் செய்ய வேண்டும். இனி படிவம் 11 வந்து எப்படி பூர்த்தி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து வாக்குச்சாவடி முகவர் நியமனத்திற்கான படிவம் 11 ஃபார்மட். இதில் ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ் கிராம ஊராட்சியின் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கிராம ஊராட்சியுடைய பெயரை வந்து இதில் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ் கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல் அப்படிங்கிற இடத்துலையும் திரும்ப வந்து அந்த ஊருடைய பெயரை போட்டுக்கோங்க. கீழே அதுக்கு கீழே மேற்குறிப்பிட்ட தேர்தலில் வேட்பாளராகிய டாஸ் என்கிற நான் டாஸ் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிற போட்டிருக்கிறாங்க. அப்போ ரவி அப்படிங்கிற வேட்பாளர் வந்து இதை வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அப்போ ரவி என்கிற நான் கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல், ஸோ அந்த தேர்தலுக்கு தான் அவர் நிற்கிறார். அப்போ கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல் மேற்குறிப்பிட்ட தேர்தலில் வேட்பாளராகிய டாஸ் என்பவரின் ரவி அப்படிங்கிறவருடைய தேர்தல் முகவராகிய, அப்போ ரவிங்கிறவர் வந்து ஒரு தேர்தல் முகவரை வந்து நியமிச்சிருக்கிறாரு, அவர் பெயர் குமார். அப்போ என்பவரின் தேர்தல் முகவராகிய குமார் என்கிற நான் டாஸ் ஊரை சேர்ந்தார். அப்போ அந்த ஊர் பேரை போட்டுக்கோங்க. அதாவது வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய ஊருடைய பேரை வந்து போட்டுக்கோங்க. நான் XX வச்சுக்கிறேன். சேர்ந்த திருமதி செல்வி டாஸ் என்பவரை, அப்போ கலைச்செல்வன் என்பவரை டாஸ் கிராம ஊராட்சியின், அப்போ அந்த கிராம ஊராட்சியோடைய பேரை போட்டுக்கோங்க. மேலே நம்ம போட்டால் அதே கிராம ஊராட்சி, ஊராட்சியின் டேசாம் எண் வாக்குச்சாவடியில், அப்போ 120வது எண் கொண்ட வாக்குச்சாவடியோடைய முகவரை நான், அப்போ 120ஆம் எண் வாக்குச்சாவடியின் முகவராக இதன் மூலம் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரோ அல்லது தேர்தல் முகவரோ வந்து இதில் வந்து சைன் பண்ணணும். அப்போ இதில் வந்து வேட்பாளரோ அல்லது அவரின் சார்பாக தேர்தல் முகவரோ சைன் பண்ணிடுவாங்க. அவருடைய சைனோட அதை உங்கள்கிட்ட இந்த ஃபார்மேட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இடம் நாளும் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா, மேலே சுட்டி காட்டப்பட்டுள்ள வாக்குச்சாவடியின் முகவராக பணியாற்றிட நான் உடன்படுகிறேன். அப்போ அந்த முகவர் தேர்தல் முகவருடைய கட்டுப்பாட்டில் வந்து வாக்குச்சாவடி முகவர் இருப்பார். அப்போ அந்த வாக்குச்சாவடி நம்மளுக்கு வரக்கூடிய வாக்குச்சாவடி முகவரின் கையொப்பத்தை கீழே போட்டிருப்பாங்க. அந்த கையெழுத்தை இங்கே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இடம் நாள் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இடம் நாள் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளரின் வாக்கு கையெழுத்தும் உங்கள்கிட்ட வந்து ஒரு பெசிமென் சிக்னேச்சர் ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய சைனும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்குச்சாவடி முகவராக நியமிக்க வேண்டும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த கையெழுத்து அந்த வேட்பாளரின் அல்லது தேர்தல் முகவரின் கையொப்பங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பெசிமென் சிக்னேச்சரோட நம்ம வந்து செக் பண்ண வேண்டும். இது வந்து 2வது பகுதியை கொண்டது. இது வந்து என்ன அப்படின்னா, தலைமை அலுவலர், அதாவது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 58ஆம் பிரிவை படிக்க கேட்ட நான் மேற்படி தேர்தலில் அப்பிரிவினால் தடை செய்யப்பட்டுள்ள எதையும் செய்ய மாட்டேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளுடைய வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து அந்த வாக்குச்சாவடி முகவர் வந்து கையொப்பம் இட வேண்டும். அப்போ வாக்குச்சாவடி முகவர் உங்கள் முன்னாடி கையொப்பம் இடுவாங்க, அவருடைய கையொப்பத்தை இதில் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இடம் நாள் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க எழுதிடுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, என் முன் கையொப்பம் இடப்பட்டதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து வாக்குச்சாவடி தலைமை முகவர் வந்து தலைமை அலுவலர் வந்து கையொப்பம் இட வேண்டும். அப்போ வந்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்து இதில் கையொப்பம் இட்டுட்டு இடம் நாள் வந்து குறிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த படிவம். அப்போ இந்த ரெண்டு படிவம் வந்து, ஒரு படிவம் அவங்க வந்து தேர்தல் முகவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வருவாங்க, இன்னொரு படிவம் நம்ம முன்னாடி சைன் பண்ணி நம்ம சைன் பண்ணி அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம வச்சுக்க வேண்டும். ஸோ இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய முகவருக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரி பாஸ் கொடுக்க வேண்டும். நன்றி.